بسم الله الرحمن الرحيم. அமானா பேங்கில் வாகன வாங்குவது வட்டியில் என்கிறார்கள் சரியா அப்படி என்று சொல்கிறது. அதாவது அமானா வங்கி சம்பந்தமாக ஒரு தனி தலைப்பில் அது பேசணும். இது ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சித்தல் என்ற பகுதியில் உள்ளதல்ல. அமானா பேங்க் வந்து இஸ்லாமிக் பேங்க் அப்படி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் செஞ்ச ஒரு விளைவாக நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் என்றால், வட்டி எடுக்காதவங்கள வட்டி எடுக்க வச்சது தான், வேறு எதுவும் பிரதானமாக செய்யலை. எந்த டிஃபரெண்ட்டும் என்ன, சில இஸ்லாமிக் டிரான்சாக்ஷன் மார்க்கம் அனுமதித்த சில அதாவது கொடுக்கல் வாங்கல் அவர்கள்ட்ட உண்டு, உண்மை. ஆனால் நிறைய விஷயங்கள் என்னென்னா, அது வரைக்கும் கொஞ்சம் பேர் பேங்க் பக்கமே போகாமல் இருந்தாங்க, இஸ்லாமிய வங்கின்னு போட்டோன்னே போயிட்டாங்க, இஸ்லாமிய வங்கின்னு போட்டோன்னே போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன, இஸ்லாமிய வங்கியில் பிரயோசனம் பெறது யார், ஏழைகளா, கஷ்டப்பட்டவர்களா, வசதி படைத்தவங்க மட்டும்தான் பிரயோசனம். வசதி படைத்தவங்க வசதி படைத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, வசதி படைத்தவங்க வசதி படைத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, அதான் அர்த்தம். இதில் என்ன என்று சொன்னால், இப்போ வந்து செத்த ஆடு வந்து ஹராம், செத்த ஆடு வந்து ஹராம், கோழி ஹலால். அதுக்காண்டி யாராவது இஸ்லாமிய கோழி என்று சொல்லிக்கிறீங்களா, இஸ்லாமிய கோழி சாப்பிடுகிறேன், இஸ்லாமிய ஆடு சாப்பிடுகிறேன், இஸ்லாமிய சோறு சாப்பிடுகிறேன் யாரும் சொன்னதில்லை. பேங்க்கில் மட்டும்தான் இஸ்லாமிய வங்கி என்று, இஸ்லாமிய வங்கி என்று சொன்னோம், இஸ்லாம் அனுமதித்தது அப்படின்றதுக்கு தானே சொன்னோம். அப்போ கோழிக்கும் சொல்லணுமா இல்லையா, இஸ்லாமிய ஆடு, இஸ்லாமிய கோழி, இஸ்லாமிய சோறு, இஸ்லாமிய பருப்பு சொல்ல வேண்டியதுதானே, நம்ம சொல்லலையே. அது ஏன் இஸ்லாமிய வங்கி, என்ன சொன்னோம், இஸ்லாம் வலியுறுத்தியது, இஸ்லாம் ஆர்வம் மூட்டியதுன்ற கருத்தில் சொல்லலை, இஸ்லாம் அனுமதித்தது, அனுமதித்த ஒரு வியாபார முறை அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும், முஸ்லீம்கள் நடத்தும் வங்கின்னு எதாவது போட்டு போயிட்டு, முஸ்லீம் பேங்க்னு எதாவது போட்டு போய், இஸ்லாமிய வங்கி என்று சொன்ன உடனேயே மக்கள் என்ன நினைச்சாங்கடா, இந்த முஷாரக்கா, முதாரபா, முராபஹான்னு மூணு விஷயம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் செஞ்ச பிசினஸ் போல நினைச்சிட்டாங்க. என்ன முஷாரக்கா, முதாரபா, முராபஹான்னு அரபில் தானே போகுது, அவனவனுக்குள்ள வியாபார கொடுக்கல் வாங்கல இதில் சொல்லணும், தமிழில் சொல்லணும், அப்போ தான் முன்னாள் உள்ளவனுக்கு விளங்கும். முராபஹா சிஸ்டம், ஓ இது அபூபக்கர் இதெல்லாம் செஞ்சது போல, இது முஷாரக்கா சிஸ்டம், இது வந்து என்ன உமர் இல்லாங்கட வியாபாரம் அரபில், வட்டி அது மட்டும் தமிழில் விளங்கிட்டா, மற்றதெல்லாம் அரபில். இதெல்லாம் நடந்தது என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் அவர்களுடைய எண்ணங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாம் நிறைய மார்க்கத்துக்கு முரணான டிரான்சாக்ஷன்கள் தான். குறிப்பாக வாகனம் வாங்குறதுல மூணு விதமான மார்க்க முரண்பாடு இருக்குது. அதில் ஒரு மார்க்க முரண்பாடு கருத்து முரண்பாடு உள்ளதுன்னு வச்சுக்கலாம். மற்ற ரெண்டு முராபஹா சிஸ்டத்தில் வாகனம் வாங்கி விற்கிறாங்க தானே, அந்த முராபஹா சிஸ்டம் இஸ்லாமிய அடிப்படையில் செய்யப்படுவதே கிடையாது. முராபஹான்றது என்னடா, நான் உங்களுக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு விற்கிறது. நீங்கள் என்னட்ட வந்து சொல்கிறீங்க எனக்கு ஒரு கார் வேணும், நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கார் வேணும்னு கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க என்ன புரோக்கரிங் இல்லை, புரோக்கரிங்கன்னா நான் பேசி உங்களுக்கு பேசி எடுத்தாரு, அதில் முராபஹான்றது உங்களுக்கு என்ன வேணும், இது வேணும், எவ்வளோ லட்சத்தில், 45 லட்சத்தில் கார் வேணும், ஓகே நான் காரை வாங்குறது, நான் 45 லட்சத்துக்கு காரை வாங்கி என் வேர் ஹவுஸுக்கு கொண்டு வந்து வச்சிடுறேன், வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் 48 லட்சம் நான் வாங்கினது, 45 உங்களுக்கு வச்சது, 48 உங்களுக்கு தெரியவா தெரியும், இப்போ நான் பிரித்து போடுறேன், 48 பிரித்து போடுறேன், இது பிழை இல்லை. ஆனால் இப்படி நடக்கலது, இதுக்கு தான் முராபஹான்றது. அதாவது அவனு முதலாவது நபரும் லாபம் அடைகிறான், நானும் லாபம் அடைகிறேன், ரிபஹண்டா என்ன ரிபஹண்டா லாபம் இல்லை, இதை ரெண்டு பேரும் லாபம் அடைகிறது, இது வந்து தவறில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிற இடத்துலேருந்து அவன் ஒரு பேப்பரை தாராய் மட்டும் வந்து கொடுக்குறீங்க, இவங்களை எல்லாத்தையும் சைம், நமக்கு பே கார் கடைக்க போகிறோன்னா எல்லா பேப்பர்லையும் சைன் பண்ணுறேன், அடுத்தது ரெண்டாவது மூணாவது நாலாவது என்னன்னு இல்லை, எல்லாத்தையும் சைன் பண்ணி பேப்பரை கையில் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் சைன் பண்ணி பேப்பரை கையில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வாகனத்தை எங்கே போய் எடுக்கிறீங்க, அமானால் போய் எடுக்கிறீங்க, எங்கே போய் எடுக்கிறீங்க, கார் சேலில் தான் போய் என்ன செய்கிறீங்க, வாகனத்தை எடுக்கிறீங்க. இது முராபஹாவே அல்ல, இது முராபஹாவே அல்ல, வசதி இல்லாததுக்காக வேண்டி போய் அவன்கிட்ட கடன் கேட்டிக்கிறீங்க, அதான் அர்த்தம். அது முராபகான்னா அவன் உங்களுக்கு காரை தரணும், நீங்கள் கார் எடுக்கிறன கார் சேலில் தான், அவன் பணம் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ நான் உங்களுக்கு 45 லட்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு 48 லட்சம் எடுத்தால் என்ன என்ன பேர் அதுக்கு, அதுதான் வட்டி. அது வட்டி இல்லைன்னா வட்டி ஹலால், இது வட்டி இல்லைன்னா வட்டி ஹலால் தான். இப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் முராபஹாக்கு மிக முக்கியமான நிபந்தனை சொன்னாங்க,
எந்த ஒரு மனிதனும் ஒரு பொருளை வாங்கி அது அவன் இடத்துக்குள்ள முழு சொந்தமாக வருகின்ற வரைக்கும் விற்க கூடாது. மிக முக்கியமான நிபந்தனை. இல்லைன்னா வட்டி ஆகிரும். இல்லைண்டா, வட்டி வட்டிக்கும் வியாபாரத்துக்கு சின்ன டிஃபரெண்ட் தான். வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் சின்ன டிஃபரெண்ட் தான். இந்த பொருள் 50 ரூபா, இதை நான் 60 ரூபாய்க்கு விற்கிறேன். 50 60 காக்குறேன், 10 50 ரூபா உங்களுக்கு தந்துட்டு 60 ரூபா எடுக்கிறேன். அங்கே 10 தான். அது வட்டி, இது வியாபாரம். அது வட்டி, இது வியாபாரம். இதுக்கு நடுவில் பொருள் இருக்குது. எனவே பொருளை வச்சு வட்டி கிட்ட போகலாம். பொருளை வச்சு எங்க போகலாம்? வட்டி கிட்ட போகலாம்னு அர்த்தம். அது அங்க நடக்குது. இப்போ முராபகாண்டா, நீ வாகனத்தை இங்கே எடுத்து வாங்கி நீ விற்கணும். அதான் முராபகா. நீ விளைவிச்சு வில்லு, பிரச்சனை இல்லை. 48 ஆக்கு, 50 ஆக்கு, 70 சொல்லு, நோ ப்ராப்ளம். ஆனால் நீ அங்கே சைன் பண்ணி, இவர் அங்கே தான் எடுக்கிறாரு, அங்கே தான் வாகனம் பேசுகிறாரு. அப்போ இங்கே வந்தாய் பணம். அப்போ பேங்க் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது? 48 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, 45 லட்சத்துக்கு. நீ எவ்வளோ கட்டுற பேங்குக்கு? 48 லட்சம். 3 லட்சம் என்ன? வாகனம் தான் நீ இவன்ட்டே வாங்கலை. அப்போ 3 லட்சம் என்ன? அந்த வண்டியை வாங்குவதற்கு அமானாவில் 45 எடுத்து நான் 48 கட்டினேன் வட்டி. எனவே அந்த சிஸ்டம் என்ன? வட்டி என்றதுல சந்தேகம் கிடையாது.